படத்துல ஒரு சின்ன ஒரு ஷார்ட்லயே சொல்லியிருப்போம் நாங்க. எப்படின்னா சும்மா ஒரு வீடியோ காமிச்சு வேலைக்கு போல, இவரு காலையில வேலைக்கு போனோம், 15 மினிட்ஸ் லேட்டா எழுந்திரிச்சிட்டாரு. 15 மினிட்ஸ் லேட்டா எழுந்திரிச்சோன்னா அந்த போன் கிளாக்கை போட்டு உடைப்பாரு அடிக்கிறேன். 15 மினிட்ஸ் லேட் ஆனதுக்கே ஒருத்தன் இவ்வளவு கோவப்படுறான்னா 15 இயர்ஸ் லேட்டா இருக்கும் அவனுக்கு எப்படி இருக்கும் மனநிலை? அவருக்கு எப்படி யூடியூப் பத்தி எல்லாம் தெரியும்? அது சொல்லி கொடுப்பாங்க சார், அதெல்லாம் கரெக்டா சார் பண்ணிருக்கேன். காஜல் பேர் பற்றி சொல்லுங்க. நான் ரொம்ப நாளா தள்ளி போயிட்டு இருந்தது, அந்த படத்துல சேருவீங்க அந்த படத்துல. ரெண்டு படமும் ஆக்சுவலா பண்ண வேண்டியது நாங்க, அது ஏதோ டேட் பிரச்சனைனால, பிரச்சனை இல்லை டேட் அமையாததுனால பண்ணுறேன். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஹீரோயின் தேவை கண்டிப்பா, கதையை நகர்த்தக்கூடிய ஒரு ஹீரோயின் தேவை. அண்ட் அவங்களும் வந்து இந்த படம் ரொம்ப வில்லிங்கா பண்ணாங்க, ஒரு நல்ல கதையில நம்ம இருக்கணும்னு சொல்லி. எஸ் அப்கோர்ஸ் வி ஹாவ் ஒரு ஒரு ஹியூமனிட்டின்ற ஒரு விஷயம், அது வந்து நம்ம எப்பப்ப தேவையோ அப்போ சேர்ந்துடுறோம் எல்லாருமே, ஆனா அது தேவைப்படும் போது தான் சேர்றோன்ற ஒரு சர்ச்சை எப்பவுமே இருக்கு நமக்கு. எப்பவுமே இருக்கிறது நல்லதுன்ற ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு மனிதம்ன்ற ஒரு விஷயம், ஹியூமேனான ஒரு விஷயம் இஸ் தேர் டெஃபினெட்லி. அண்ட் அது வந்து பிகினிங் பிக்சர் பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அண்டர் கரண்ட்லேயே அது போயிட்டே இருக்கும். எண்டில் இட் வில் பி லைக் அந்த ஐசிங் அந்த கேக் மாதிரி ஒரு சென்னை ஃப்ளட்ஸை ரெப்ளிகேட் பண்ணியிருக்கோம் நம்ம 2016 சென்னை ஃப்ளட்ஸை, ஹவு பீப்புள் ஹெல்ப் ஈச் அதர்ன்ற ஒரு விஷயம் அன்னைக்கு தான் நமக்கு தெரிஞ்சுது. அதான் ஒரு கிரைசிஸ் வரும்போது தான் அப்படி இருக்கணுமான்ற ஒரு சின்ன ஒரு அண்டர்லைன். ஒரு சின்ன பம்பரம் விடுற ஷூட்டிங் போயிட்டு வந்தா கூட அந்த அந்த பீரியட்ல பண்ணுவோம். ஸோ ஐ யூஸ் டு டெல் மை சன், வீட்டுக்கு எடுத்துட்டு வருவேன், ஐ யூஸ் டு ஷோ ஹிம் தான் பம்பரம் இப்படிதான், அவன் எலக்ட்ரானிக் பம்பரம் விட்டுட்டு இருக்கான், இதுதான் த்ரெட் இதுதான் கிரிப் இதுதான் அப்படின்னு சொல்லி தென் ஹீ ஸ்டார்ட் பிளேயிங் அந்த மாதிரி. ஹி லைக் அவ்வளோ அந்த பேப்பர் ராக்கெட் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேன் நான். அண்ட் அதெல்லாம் ஒரு ஃபன். ஸோ மொட்டை மாடியிலேருந்து இருந்தது, காத்தாடி விட்டோம். ஸோ எனக்கே அந்த ரீலீவ் பண்ணும் போது இதே நம்ம பசங்களுக்கு பண்ண மாட்டேங்கும்னு தோணி. அப்போ படத்துல லவ் பண்ணீங்கல்ல ஸ்கூல் பர்சன், ஒரிஜினல் ஸ்கூல் படிக்கும் போது யார லவ் பண்ணீங்க? பண்ண சார். அவங்க யாரு இருக்காங்களா? அவங்க அவங்க எங்க இருக்காங்க இப்ப தெரியல சார். சில பேர் தெரிஞ்சாலும் நான் சொல்ல மாட்டேன், அதுதான் அந்த வயசுல அது தெரியாது. நான் வந்து ஜவஹர் ஒரு கிரஷ் சொன்னா பேர் சொல்லுங்க. பேரு பேர் எப்ப சொல்லுங்க.